கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நல்ல ஒரு அழகான ஒரு கேள்வி இது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கடவுளால் உருவாக்கப்பட்டவன். நான் டீல் எனக்கும் கடவுளுக்கும், இதில் இடைத்தரகர் ஒருத்தர். இது கேள்வி இவர் இல்லை, இது பதிலாகவே ஒருத்தர் சொல்லிட்டு போகிறார். ஜெயகிருஷ்ணமூர்த்தின்ட்டு குருவோ கடவுளோ தேவையில்லை இல்லைன்னே சொல்லிட்டு போயிட்டுருக்கார். அக்கறைக்கு போவே தேவையில்லைன்ற சொன்னவர்லாங்கிறாங்க. இப்போ நான் வந்து நான் பிறந்திருக்கிறேன், நான் வளர்ந்துருக்கிறேன், நான் வாழ்ந்துன்னுருக்கிறேன் போயிருக்கிறேன்னா எல்லாம் என்னால் ஆனதில்லை. நான் என்ன பண்ணுறேன்னா பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறேன்ல, அதை நான் எனக்கு யாரோ கற்றுக்கொடுத்தாங்க. எனக்கு நானெல்லாம் கற்றுக்கல, எனக்கு யாரோ என்ன பண்ணுறாங்க சொல்லி விடுறாங்க. அம்மா எனக்கு பேச கற்றுக்குறாங்க, அப்பா அம்மான்ட்டு. அதனால தான் ஆளாளுக்கு மொழி மாறிடுது. நானாக பேசுனது எல்லோரும் ஒன்றை தான் பேசிருக்கணும். மாடு எல்லாம் ஒன்றை தான் பேசும். நீ வெளிநாட்டில் போய் மாடு கூப்பிட்டு வந்து அதை அடிச்சிங்கன்னா கூட மான் தான் கத்தும். இந்த ஊரில் எடுத்து வந்து கொடுத்தா கூட என்ன தான் கத்தும், மான் தான் கத்தும். எந்த ஊர் போனாலும் காக்கா காக்கா தான் கத்தும். எந்த ஊர் போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் காக்கா போய் தான் கத்தும், காக்கா தான் கத்தும். ஏன்னா அது அதுவாகுது, அது வந்தது, அது வந்துட்டு போகுது. இந்த மனிதன் மட்டும் அப்படி இல்லை, வளர்க்கப்படுறான், வரையறுக்கப்படுறான், கற்றுக் கொடுக்கப்படுறான். அப்போ கற்றுக் கொடுக்கும்போது அவன் ஒன்றை கற்றுக்கிறான். நான் அப்படின்ற ஒன்றே ஆளாளுக்கு ஒன்று கற்றுக்கிறான். எவனை நீ யாருன்னு கேட்டால் உன் பேர் மட்டும் சொல்லி நிறுத்த மாட்டான், ஜாதி சொல்லுவான், மதம் சொல்லுவான், ஏன் படிப்பை கூட சொல்லுவான். அதெல்லாம் அவனா, பேர் சொல்கிறது அவனா. அம்மா அவனும் அதை நினச்சினுக்கிறான். இப்போ எனக்கு என்ன, நானே என்னை நானே தெரிஞ்சுக்க முடியாது. நான் தெரிஞ்சுக்க முடியாதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் கண்ணாடி கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். என்ன நான் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது அப்படின்றதுக்காக நான் தான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன், கண்ணாடி கண்டுபிடிச்சிக்கிறேன். கண்ணாடி முன்னாடி போய் என்னை நான் திருத்திக்கிறேன். எனக்கு கடவுளுக்கு தானே டீல், நான் திருத்திக்க வேண்டியது தானே. ஏன் கண்ணாடின்னு ஒன்று, கடவுள் என்ன சரியாக தானே படிச்சிருப்போம். எனக்கு ஏன் சட்டை, எல்லாம் கடவுள் படித்து தானே. எனக்கு ஏன் இது மொழி, நான் ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே. இல்லை, நான் ஒரு மொழி கூட்டத்தோடு சேர்ந்துக்கிறேன், சம்மந்தப்படுறேன், ஒரு கலாச்சார கூட்டத்தோடு இருந்து வளர்கிறேன், வளர்க்கப்படுறேன். அப்போ எனக்குன்னு ஒரு வரையறுத்த விஷயங்கள்லாம் எனக்கு நடக்குது. அப்போ அந்த வரையறுத்த விஷயங்களில் தப்பும் சேர்ந்து நடக்குது. எனக்கு கத்தரும்போது தப்பும் சேர்ந்து நடக்குது, கற்கும்போது கசடும் வருது. இப்போ நான் கசோட கற்றுன்னு இருக்கிறத யார் நீக்கிறது, நான் கற்றுக்கிறது கசடுன்னு யார் எனக்கு சொல்கிறது? ஒரு கண்ணாடி தேவைப்படுது என் கண்ணில் இருக்கிற அழுக்கை எடுக்கிறதுக்கு, இல்லை என் மூக்கை ஏதோ அழுக்க போயிடுச்சேன்னா, இல்லை என் முகத்தில் ஏதாச்சும் கறி ஏதாச்சும் பூசியிருந்தா, இல்லை என் தாடி சரியாக தான் வாரிக்கிறதுக்கு, இல்லை என் மீசியை முறுக்கிக்கிறதுக்கு, அப்படி தானே. ஒரு மேக செப்டு அதில் ஒரு சின்னதாக ஒரு கண்ணாடி இருக்குது. குரு ஒரு கண்ணாடி ஒன்று பிரதிபலிப்பார், நீங்கள் சரி பண்ணிக்கலாம். நான் பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு கூலி வாங்குகிறேன், அவ்வளோதான். உன்னை பிரதிபலிக்கிறதுக்கு நான் ஒரு கூலி வாங்குகிறேன். ஏன் அதை செய்யக்கூடாது? எல்லாம் சரியாக தான் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் கரெக்டாக தான் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நான் வேறு என்ன செஞ்சுருப்பேன், வேறு ஏதோ செஞ்சு தான் வந்துக்கிறேன். 25 வருஷம் நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சு தான் வந்துக்கிறேன். சும்மா நேராக வந்து கற்றுக் கொடுத்து தான் ஒரு வேலைன்னா நான் வரல. நான் ஒரு நிறுவனத்தில் மத்திய சர்க்காரில் வேலை செஞ்சுட்டு வந்த ஒரு ஆள், ரயில்வேல வேலை செஞ்சுட்டு வந்த ஒரு ஆள். எனக்கு என் பென்ஷன் இருக்குது, நான் அதில் வாழ்ந்துக்க முடியும். நான் எல்லோரையும் வச்சு கூப்பிடல, வந்துடு என் கூட வந்து கற்றுக்கினா தான் நீ பெரியவளாக முடியலாம் கிடையாது. எனக்கு கடவுள் தெரியும், எனக்கு கடவுள் தெரியும் எப்படி இருக்குதுன்றத வீடியோவில் போட்டு வச்சுக்கிறேன். அதை அடையிற முயற்சியை காசுக்கு விற்கிறேன். நான் ஏன் குரு இருக்கக்கூடாது, குருனா யார் அப்படின்னா என்ன அறியாமையை நான் கற்றுக்கும்போது அறியாமையும் சேர்த்து கற்றுக்கிறேன். கற்றுறும்போது எனக்கு எல்லாம் அறிவுள்ளவங்களாம் கற்றுரல. நான் நிறைய விஷயங்களை சொல்லி வச்சுருப்பேன் வீடியோவெலாம், எப்படி எப்படி முட்டாள்தனம் இருக்குதுன்றதெல்லாம். இந்த முட்டாள்தனத்தெல்லாம் யாருன்னா ஒருத்தர் சொல்லி புரிய வச்சா தான் எனக்கு புரியும், இல்லை புரியாது. ஜாதியோடய ஒரு மனுஷங்கிறான், ஒரு ஜாதியை பார்த்து ஒருத்தர் பயந்துருங்கிறான், ஒரு ஆளை பார்த்து ஒருத்தர் பயப்படுறான். இது தேவையில்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறான். என்ன எப்படி தான் இருப்பானா அப்படியே தான் இருப்பான். எவனே ஒருத்தன் சொல்கிறான் கறி சாப்பிட்டான்னா பயப்படுறான், கறி சாப்பிட்டாக்கா ஆன்மீகம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிட்டான் அதனால் பயப்படுறான். அப்போ நான் வந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது, கறி சாப்பிட்டு சாப்பிடாம இரு, கடவுளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் சரியாக தான் நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அவன் விருப்பத்துக்கு இரு நான் ஏற்கனவே சொல்லி வச்சுருந்தீங்கன்னா நான் வந்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்போ நான் ஏன் பேச வந்துருக்கிறேன் அப்படின்னா, உன்னை குற்ற உணர்வுலேருந்து தள்ளி வச்சுக்கிறான், உன்னை வாழ முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுக்கிறான். நீங்கள் நேரில் வண்டினா நீங்கள் வீடியோவில் பேச முடியாது, நேரில் வண்டினா நிறைய விஷயம் நான் பேசுவேன். எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதுன்னா ஒரு ஒரு உபதேசம் ஆனவனுக்கும் தெரியும். ஓ
அப்போ இதுதான் இதோட நேரடி பொருளா அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு மார்கழி திங்கள் பாட்டை எப்படி பாடுறீங்கன்னு பாருங்கள், உங்கள் கோயிலை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு பாருங்கள், உங்கள் ஜாதி பேர்களை நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுறான். ஆ சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தன் எப்படி தேவைப்பட்டானோ, ஏபிசிடி சொல்லித்தரத்துக்கு எப்படி ஒருத்தன் தேவைப்பட்டானோ, கணக்கு சொல்லித்தரத்துக்கு ஒருத்தன் எப்படி தேவைப்பட்டானோ, அந்த மாதிரி கடவுளை அடையிறதுக்கு ஒருத்தன் தேவைப்படுறான். அதில் ஒருத்தன் நான். அதில் தெளிவாக சொல்லி வச்சுக்கிறேன், கடவுள் சூன்யமாக இருக்குது, உனக்கும் கடவுளுக்கும் தான் டீலு. ஆனால் அந்த டீல் எப்படி இருக்குதுன்னு உனக்கு தெரியாது. முதல்ல உன்னை தெரிஞ்சால் தானே கடவுளுக்கு உனக்கும் டீலு தெரிய முடியும். கடவுள் எப்படி இருக்குதுன்னு உனக்கு தெரியணும். சூன்யம் விடிய பாரு. நீ எப்படி தெரியணும்னா, நான் நடத்துகிற ஏதாவது வாழ்வியல் பயிற்சிக்கு வா, இல்லை பயிற்சிகளும் கற்றுக்கோ, பண்ணி தான் ஆகணும், செஞ்சு தான் ஆகணும், வேறெல்லாம் சாத்தியம் இல்லை. அதனால் ஏன் தேவைப்படுறாருன்னு நீ அங்கேயே நின்று வந்து அங்கேயே கேட்டு நின்றியானா நஷ்டம் உனக்கு. அது வந்து நான் என்ன செய்ய முடியும், அது உங்கள் பிரச்சனை. கட்டாயம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. உங்கள் வீட்டு கண்ணாடி இருந்தால் கூட நீங்கள் போய் முன்னாடி நின்று தான் காட்டும். அது தேன் வந்து எஜமானுக்காக முன்னாடி நின்று காட்டாது. உங்கள் வீட்டு கண்ணாடியாக இருந்தாலும் நீங்கள் போய் நின்று பார்த்தா தான் சாத்தியம். இல்லைன்னா பண்ண முடியாது, சாத்தியம் இல்லை. அதனால் என் முன்னாடி நில்லுங்க. நான் ஒரு கண்ணாடி, நான் ஒரு வாசல், நான் ஒரு நிஜம், நான் ஒரு உண்மை. என்கிட்டேருந்து நீங்கள் உண்மையை வாங்கிக்கலாம். நான் கடவுளை அனுபவிக்கிறேன், நீ அனுபவிக்கலாம். நீ அனுபவிச்சுருந்தாங்கிற நான் அனுபவிக்கிறதும் நீ அனுபவித்தோம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நான் தெரிஞ்சு அனுபவிக்கிறேன், நீ தெரியாத அனுபவிக்கிற, அவ்வளோதான். ரெண்டு பேருமே கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறோம். வா கடவுள் சொல்கிறேன், உன் சூன்யம் விடியோ பாரு, அருள் கொந்து பாரு, உனக்கே தெளிவாயிடும். இந்த கேள்வி கேட்டவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னை அவமானப்படுத்துறது கேட்டிருந்தா கூட சரி, உங்கள் கேள்வி நியாயமானது, நான் அதை வந்து வெல்கம் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் இது பதில் இந்த கேள்வி கேட்டு நீங்கள் கமெண்ட் எழுதிங்களோ இல்லையாது எனக்கு தேவையில்லை. பட் இது பல பேருக்கு உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லது. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.